யூடியூப் விவசாய நேயர்களுக்கு வணக்கம். நான் நிதிஷ்குமார். யூடியூப் விவசாய டெக்னிக்கல் டீம்ல இருந்து எண்ணெய் பனை உற்பத்தி மற்றும் எண்ணெய் பனை உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக மத்திய மாநில அரசுகள் வந்து என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க, எண்ணெய் பனை உற்பத்தி செய்யறதுனால நமக்கு என்னென்ன லாபம் எப்படியெல்லாம் பார்க்கலாம், இல்லை அதனால என்னென்ன பயன்கள் இருக்குங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் எல்லாருக்கும். சாமானிய மக்கள் எல்லாருமே அதிகமா சமையல் எண்ணெய்க்காக யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய், சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் வந்து அதிகமா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, சூரியகாந்தி எண்ணெய், அதுக்கடுத்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து நம்ம பாமாயில் எண்ணெய் தான். இந்த பாமாயில் எண்ணெய்ங்கிறது வந்து எண்ணெய் பனைங்கிற ஒரு தாவரத்திலிருந்து தான் எடுக்கிறாங்க. இப்படி யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பாமாயில் எண்ணெயை வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து உற்பத்தி செஞ்சுக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம அதிகமாக உற்பத்தி செய்கிறத விட நம்ம வந்து பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் இருந்து அதிகமாக இறக்குமதி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நாட்டில் வந்து இதோட உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக மத்திய மாநில அரசினுடைய மானியம் மற்றும் கோத்ரேஜ் அக்ரோவேட் லிமிடெட்ங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பாமாயில் பழத்துக்கான இந்த பாமாயில் பழ சாகுபடிங்கிறது வந்து ஒரு லாபகரமான தொழிலாக வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவும் பிரபலமாக போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் சமையல் எண்ணெய் பற்றாக்குறை மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய தொலைநோக்கு திட்டமான நேஷனல் மிஷன் ஆஃப் எடிபிள் ஆயில் ஆயில் பாம்ங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக அடுத்த 15 வருஷத்துக்கு உரிய பாமாயில் பழத்துக்கான, அதாவது 2038 வரையிலான ஒரு பாமாயில் பழத்துக்கான குறைந்தபட்ச விலையை வந்து இந்த ஆண்டே அரசு வந்து நிர்ணயம் செஞ்சுட்டாங்க. இதனால நம்ம விவசாயிகளுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சந்தையில் வந்து விலை வந்து அதிகமாகும் போது நமக்கு வந்து விவசாயிகள் வந்து லாபமும், சந்தையில் வந்து விலை வந்து பாமாயில் பழத்துக்கான விலை வந்து ரொம்பவும் கம்மியாக போகுதுங்கிறப்போ ஒரு பாதுகாப்பான விலையும் நம்ம இந்த விவசாயிகள் வந்து பெறலாம். உதாரணமாக இப்போ பார்த்தோம்னா இப்போ பாமாயிலுடைய ஒரு பழத்துக்கனுடைய விலை வந்து இப்போ 10 ரூபா அப்படின்னு போச்சுன்னா நம்ம சந்தையில் வந்து 16 ரூபாய்க்கு போகுது அப்படிங்கிறப்போ நமக்கு அது விவசாயிகள் வந்து அது வந்து எக்ஸ்ட்ரா வருது எல்லாமே லாபம்தான். இல்லை ரொம்ப சந்தையினோட பாமாயிலினுடைய விலை வந்து சந்தையில் வந்து ரொம்ப கம்மியாக போகுது, அதாவது 8 ரூபா 6 ரூபாங்கிற அந்த நிலைமையில தான் போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு குறைந்தபட்ச நிலையாக அரசு வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, 10 ரூபா அந்த விலையை வந்து நீங்கள் பெறதன் மூலயமா நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான விலையை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். பெரிய பெரிய விவசாயிகள் எல்லாருமே இப்போ வந்து இந்த பாமாயில் மர சாகுபடிங்கிற இதுக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா இதோட பராமரிப்பு செலவுங்கிறது வந்து ரொம்பவும் கம்மி, ஆட்கள் வேலையாட்கள்ங்கிறது வந்து ரொம்பவும் குறைவான அளவு இருந்தாலே போதும், பூச்சி தாக்குதல் இல்லை நோய் தாக்குதல்ங்கிறது இந்த தாவரத்தில் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். மற்ற தாவரங்களில் கம்பேர் பண்ணுறப்போ, மற்ற எண்ணெய் பயிர்களில் கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயின் அளவு வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம லாபமும் அதிகமாக பார்க்கலாம். இதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ அரசு வந்து மானியம் வழங்குறாங்க தமிழ்நாடு அரசு மூலயமா வந்து பாமாயில் பழம் மர சாகுபடி செய்கிறதுக்கான தனியாக வந்து மானியம் வந்து வழங்குறாங்க. அந்த மானியத்தை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அந்த மானியத்தை பெறுறதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னா, தமிழ்நாடினுடைய அஃபிஷியல் வெப்சைட், தோட்டக்கலை துறையினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாமாயில் பழம் மரத்துலேருந்து நம்ம அறுவடை செய்யக்கூடிய அந்த பழத்துக்கு அந்த அறுவடை செய்யக்கூடிய ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்தோம்னா மொத்த வருமானத்திலேருந்து பார்க்குறப்ப நமக்கு செலவு வந்து ரொம்ப 10% ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து ஆகுது. இதெல்லாமே இது ஒரு பாமாயில் மர சாகுபடி செய்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த பாமாயில் மர சாகுபடி செய்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம மரம் வந்து நடுறோம் அப்படின்னா அதுலேருந்து முதல் அறுவடை எடுக்கிறதுக்கு 3-4 வருஷம் ஆயிடும். அந்த 3-4 வருஷத்துக்கு இடையில ஊடு பயிராக நீங்கள் வந்து காய்கறிகளோ இல்லை மலர் சாகுபடியோ செய்கிறது மூலயமா தனியாக லாபம் பார்க்கலாம். இல்லை மரம் வந்து பெருசாக வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அது பழத்துலேருந்து நம்ம லாபம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் கலப்பு பண்ணை அமைக்கிறது மூலயமா ஆட்டு பண்ணை இல்லை நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த மாதிரி பண்ணுறது மூலயமாவும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லாபம் வந்து பார்த்துக்கலாம். எண்ணெய் பனை உற்பத்திங்கிறது வந்து இந்தியாவிலேயே ஒரு சில மாநிலங்களில் தான் மட்டுமே உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில்னு பார்க்குறப்போ ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றின முழு விவரங்கள் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரணுங்கிறது என்னுடைய நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம். அதாவது அரசு வந்து மானியம் வழங்குறாங்கங்கிறது வந்து விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது, அதாவது பாதி பேர் தெரிஞ்சிருக்கலாம், இந்த மீதி விவசாயிகள் அதாவது இந்த இதில் வந்து ஆக்டிவாக வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது.
இந்த சோசியல் மீடியாஸில் வந்து ஆக்டிவாக இருக்காத இல்லாதவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. அவங்களுக்கான இந்த விஷயங்கள்லாம் போய் தெரியணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். இந்த இந்த பாமாயில் மர சாகுபடிங்கிறது வந்து யாருக்கு மோஸ்ட்லி சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, எங்கிட்ட நிலம் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் என்னால் அந்த இடத்துல இருந்து நான் வந்து விவசாயம் பண்ண முடியலங்கிற மாதிரி விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி கிராப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா லாபம் வந்து நீங்கள் நிறையவே பார்க்கலாம். இந்த செய்தி வந்து உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னாலும் உங்களை சார்ந்த யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களோட யூடியூப் விவசாயிங்கிற ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். www.pachathundu.in என்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறது மூலிமா ஒரு கிராப்பினுடைய நடவு முதல் அறுவடை வரையான எல்லா விஷயங்களையும் நாங்கள் பிடிஎஃப் வழியில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலிமா நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். எந்த நேரத்தில் வந்து பூச்சி தாக்குதல் ஏற்படும், எந்த நேரத்தில் நம்ம எந்த உரம் கொடுக்கணுங்கிற எல்லா விஷயமே அதில் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் பச்சத்துண்டு அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலிமாவும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் ஒன்றிணைச்சு நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அவர்களுடைய பயிர்களுக்கான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான தீர்வுகளை வந்து எங்கள் டீமில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஜாயின் பண்ணிக்கிறது மூலமா உங்களுடைய பயிரில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதன் மூலிமா நீங்கள் வந்து தீர்வுகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.